அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய மிக்க தகவல்களை பார்த்து வருகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் தோன்றிய பாரம்பரிய தற்காப்பு கலையாகும் கரலாக்கட்டை. கரலாக்கட்டை என்பது உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் ஒழுக்கம், மரியாதை மற்றும் கவனம் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. இறைவன் அத்தனை பேருமே எல்லா கடவுள்களுமே இந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தெய்வங்களும் ஒரு கரலாக்கட்டை வச்சிருப்பாங்க. சிவன் வந்து தன் பயன்படுத்தக்கூடிய வில்வத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், மாரியம்மன் பயன்படுத்தக்கூடிய வேப்பலையை நம்ம பயன்படுத்துகிறோம், விநாயகர் பயன்படுத்தக்கூடிய அருகம்புல நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அத்தனை இறைவனும் வச்சிருக்க அந்த கரலாக்கட்டையை நம்ம கேர் பண்ணவே இல்லை. ஏன், அது ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இதுவும் ஒரு கருவி. இறைவன் வந்து யார் கூட சண்டை போடுறதுக்காக இல்லை, நம்ம வந்து சண்டை போடுறோம் யார் கூட, நம்ம நோய்களோட, நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம நோய்களோட சண்டை போடுறது தான் இந்த கரலாக்கட்டை பயிற்சி. இது ஒரு நாட்டில் இருந்தோ, சைனாவா, ஜப்பானா, யார், இதுக்கெல்லாம் காரணம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இறைவனே நமக்கு இந்த கருவியை கொடுத்துருக்காரு. அப்போ இறைவனே சொன்னது எப்பயுமே பொய்யாகுமா? அதில் கரலாக்கட்டை பயிற்சி தான் ஆதிகாலத்து தமிழர்கள் தன்னுடைய ஆரோக்கிய மேம்பாட்டிற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் இந்த கரலாக்கட்டை பயிற்சி தான் பண்ணாங்க. ஒரு நாட்டில் அரசன் தன் போர் படை வீரர்களுக்கு முதல்ல கரலாக்கட்டை பயிற்சி தான் கொடுப்பாங்க. கரலாக்கட்டை பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சிலம்பம் சொல்லி தருவாங்க. சிலம்பம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வாள் பயிற்சியே சொல்லி தருவாங்க. அப்போ முதல் பயிற்சியே இது கரலாக்கட்டை பயிற்சி தான் எல்லாருக்குமே. அந்த காலத்தில் கரலாக்கட்டை பயிற்சி ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் பண்ணியிருக்காங்க. பெண்களும் வலிமையாக இருந்திருக்காங்க, பெண்களும் குதிரை ஏறுவாங்க, பெண்களும் சண்டை போட்டிருக்காங்க, வாள் பயிற்சி பண்ணுறாங்க. அப்போ அத்தனை பேருமே முதல்ல விநாயகருடைய பிள்ளையார் சொல்லி மாதிரி தொட்ட முதல் கருவி என்னது, உடற்பயிற்சி கருவி கரலாக்கட்டை தான். இந்த கரலாக்கட்டை தான் நம்முடைய ஆதிகாலத்திலேருந்து பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இதில் பல்வேறு பயிற்சிகள் இருக்குது, நம்ம இடை வந்து நமக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கரலாக்கட்டை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மரம் என்ன மரம் பயன்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக முள்ளு மரம், காட்டு மரம், வேப்ப மரம், புளிய மரம் அதெல்லாம் பயன்படுத்தினா கை விரல்கள் வந்து பாதிக்கப்படும், நரம்பு மரம்லாம் பாதிக்கப்படும், உடல் சூடடை. அதில் மருத மரம், இழுப்பை மரம், வாகை மரம், நாட்டு கருவேலம், மருத மரம், இப்படி பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கிய மரங்கள்லேருந்து தான் கரலாக்கட்டை செய்வாங்க. ஓகே, அப்போ அந்த அப்படிப்பட்ட மரங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது கரலாக்கட்டை. அடுத்து இந்த கரலாக்கட்டை பயிற்சியினால நம்ம உடல் ஒரு வடிவம் பெறும். இப்போ ஜிம்முக்கு போனீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சாதையை நீங்கள் பலப்படுத்தலாம், செஸ்டை மட்டும் ஏற்றலாம், பைசப்ஸ் மட்டும் ஏற்றலாம், ட்ரைசப்ஸ் ஏற்றலாம். ஆனால் கரலாக்கட்டை பயிற்சி பண்ணிங்கன்னா எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலம் ஜாயின்ஸ், போன் ஜாயின்ஸ், அடுத்து நரம்பு மண்டலம், சதை மண்டலம் அத்தனையுமே இயங்கக்கூடிய ஒரு பயிற்சி. இன்னொன்று கரலாக்கட்டை பயிற்சிக்கு முன்னால் மெய்ப்பாடம் அப்படி ஒரு பயிற்சி பண்ணுவோம். கரலாக்கட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னால் கைகளை எப்படி இயக்க வேண்டும், கால்களை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பயிற்சி, அதுக்கு பேர் மெய்ப்பாடம். கால்கள் பண்ணால் அதுக்கு பேர் தரைப்பாடம். ஸோ மெய்ப்பாடமும் தரைப்பாடம் பண்ணிட்டு தான் கரலாக்கட்டை பயிற்சிக்கு வருவாங்க. அப்படி தான் இதான் முறை. நமக்கு கரலாக்கட்டை பண்ண டைம் இல்லைன்னா மெய்ப்பாடம் பண்ணி கூட போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று கரலாக்கட்டை பயிற்சி பண்ணி திடீர்னு ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் பண்ணலைனா கூட மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். உங்கள் உடல் வந்து ஒரு வடிவம்னா என்ன, நீங்கள் குண்டாக இருந்தால் குறைக்கும், ஒல்லியாக இருந்தால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வைங்க. ஸோ ஒரு வடிவம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கிற பேர் தான் வடிவம். அந்த வடிவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எதில் இருக்கே கரலாக்கட்டை பயிற்சி தான் இருக்குது. அதனால் கரலாக்கட்டை பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ணுறதால நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். எல்லா வயதுலையும் 12 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேருமே பயன்படுத்தலாம். 80 வயசு அவங்க ஆரோக்கியமாக இருந்து ஆர்வமாக இருந்தால் அவங்களும் பயன்படுத்தலாம். ஸோ பல்வேறு நோய்கள் நமக்கு குணமாயிடும், ஆரோக்கியம் அதிகமாகும், முதுமை தள்ளி போகும். இவ்வளோ சிறப்பு உள்ள இந்த கரலாக்கட்டையை நம்ம இறைவனே நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த மாஸ்டரோ எந்த சீடனோ நமக்கு கொடுக்கல. எந்த கோயிலில் போய் பாருங்கள், ஒரு தெய்வம் ஒரு கரலா வச்சுருப்பாங்க, விதவிதமான கரலா வச்சுருப்பாங்க. அது எது, ஒரு குறியீடு, என்னை நீ பயன்படுத்துகிறாய், என் கருவியை நீ பயன்படுத்து, அதான் குறியீடு. நம்ம கரலாக்கட்டையே விட்டுட்டோம், அந்த பூவு, அந்த காய்கறிகள், பழங்கள் அதை மட்டுமே பயன்படுத்தி இதுதான் இறைவன் கொடுத்ததுன்னு நினைக்கிறோம். ஒரு அருமையான விஷயத்தை இறைவன் கொடுத்துருக்கா நம்ம மறந்துட்டோம். இப்போ அதை வெளிக்கொணர்ந்து நிறைய ஆசான்கள் மக்கள் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எனக்கு ஒரு டீச்சராக இருந்து எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். நானும் அதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு இன்றைக்கி ஒரு 25 பேருக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணி சொல்லித்தரேன். ஏன்னா கரலாக்கட்டை பயிற்சி அற்புதமான பயிற்சி, ஆரோக்கியத்துக்கு மேம்பாடான ஒரு கருவி. இதோட ஒரு பெரிய விட்னஸ் இருக்குது, இறைவனுடைய கருவி, அவ்வளோதான்.
இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணா ஆரோக்கியம் மேம்படும். நன்றி.